Welcome to Daddy Mummy Samayal. இனிக்கு நம்ம டாடி மம்மி சமையல் என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை சட்னி. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, நெல்லிக்காய் சைஸ் புளி, கட் பண்ணி வச்ச தேங்காய், உப்பு தேவையான அளவு, 7 பல் பூண்டு, இஞ்சி, புளி, பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, தேங்காய். இது நம்ம வதக்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு. அப்புறம் இப்போ அரைச்சாச்சு, நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னியை. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொடி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு வந்துச்சு, நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சோம்னா அது வந்து அச்ச சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, கீரெல்லாம் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.